ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் தான் செய்து காட்ட போகிறேன். ஒரு ப்ரைடல் லுக், நல்ல ஒரு அழகாக இருக்கும். சிம்பிளாக நல்ல பட்டர் கலர் சாரிக்கு லாங் நெக்லஸ் போட்டு நியூடாகவும் நல்லாவும் இருக்கும். நேச்சுரலாக இருக்குது இந்த மேக்கப்பின் ஸ்கின். ஃபுல் வீடியோவையும் இருந்து பாருங்க. முதலாவதாக ப்ரைமர் போடுறேன் மைக்கில். அங்கே தான் நான் சூன் பண்ணி ஒருக்கா காட்டிடுவோம்னு பார்த்தா அது கேமராவுக்கு தெரியுதில்லை. ஓகே, அதுக்கு பிறகு ப்ரைமரை நல்ல வடிவாய்வான ஸ்கின், ஓயில் ஸ்கின்னோ ரைஸ் ஸ்கின்னோ அண்டி இல்லை அளவான ஒரு ஸ்கின், அப்போ அதால் அளவாகவே ப்ரைமரையும் போடக்கூடிய மாதிரி இருக்குது. இதே ரைஸ் ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் கூடவாக போட்டோமெண்டா மேக்கப்புக்கு கொஞ்சம் செட் ஆகும். சரியா, அதுக்கு பிறகு இந்த மாதிரி வடிவாக போட்டுட்டு இப்போ நான் ஃபவுண்டேஷனிலேயே தான் ஒரேஞ்சி இந்த ஒரு சின்ன இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. இது பெனிபிக் மார்க்கில் இருந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபவுண்டேஷன். இது இந்த நம்பர் 15. இது நான் வேண்டி இந்த மாதிரி பாவிக்கிறேன். நான் ப்ரைடலுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது. கன்சீலர் தான் போடணுமெண்டு இல்லை, லிக்விட்டாக இருக்கும்போது இது கொஞ்சம் லாங் டைம் நிற்கிது. நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு இதாக இருக்குது. அதால் நான் கவரேஜ் பண்ணுறதுக்காக இதை வேண்டி பாவிக்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் 2x மார்க்கில் இருந்தால் நான் போடுறேன். இவாண்ட ஸ்கின் கலருக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் அவாண்ட பாருங்கள், சொக்கு பக்கத்துக்கு பார்க்க பாருங்கள், அவாண்ட ஸ்கின் கலருக்கு வருது. அப்போ அதுக்கு பிறகு இந்த மாதிரி வடிவாகவே போடும் பாருங்கள். போடும்போதே க்ளோவாக நல்லா போடக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போவும் நாங்கள் அதை கவனிக்க போகணும். அவங்கள்ட்ட ஸ்கின்னுக்கு போடும்போது திக்கான தன்மையாக போடுவோமா இருந்தால் ஒரு அந்த முகத்தில் பொறுக்கடித்த மாதிரி அப்புறம் பவுடரும் போடும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் வராது. அப்போ க்ளோவிங்காக போடுவோமா இருந்தால் தான் நல்லா. அதுக்கு நான் ப்ரைமரம் கொஞ்சம் இதாக போட்டபடியா எல்லாமே செட் ஆகுது. சரியா, இப்போ பாருங்க, பிறகு ஒரு ஃபென்ஷால் நல்ல வடிவாக மெதுவாக பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு கண்ணுக்குள்ள திருப்பியும் கன்சீலர் போடுறது. இது என்னதுக்குண்டா, ஃபவுண்டேஷன் போட்டால் ஓகே தானே ரெண்டு யோசிக்காமல் இதையும் கொஞ்சம் போடுங்க. அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாகவும் தெரிவிங்கள். அதோட அந்த கண்ணுக்குள்ள உள்ள கருவளையம் விலகாத மாதிரியும் காட்டி கொடுக்கும். அதோட இந்த மூக்கு பக்கம், இந்த கண்ணுக்கு மேலே நெத்தியடி, அதில் எங்கெங்கே கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணுமோ அந்த இடங்களுக்கு அப்படி அப்படியே போட்டு கிடக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு அதையும் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணணும். அம்மத்தி இதண்டா அவங்களுக்கு ஒரு சின்னத்த மாதிரி வந்துடும். அவங்க வடிவாக முகத்தை தந்து போட்டு இருக்கும்போது நாங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமே வேலை செய்யணும். மேக்கப்பின் மெயின் விஷயமே அதுதான். அதுக்கு பிறகு பவுடர். பவுடர் மேக்கில் இருந்து NC40 ரெனவாக்கு இந்த மாதிரி லைட்டாக என்னடா ஃபுல் கவரேஜ் கொண்டு வந்துடுது. அவன் அந்த முகத்தில் உள்ள கருப்பான இடங்கள் எல்லாம் மறைஞ்சி அவ உள்ளதுக்கே கொஞ்சம் நிறமாக இருக்கிறாதானே. அப்போ நாங்கள் பெரிய வேலைகள் காட்ட தேவையில்லை, அளவான மேக்கப் போட்டாவே ஓகே தான். இது அதுக்கு பிறகு இப்போ ஐப்ரோ செய்ய போகிறேன். ஐப்ரோ அனஸ்டேஷியா மார்க்கில் இருந்து சாக்லேட் கலர் போடுறேன். இப்போ கொஞ்சம் கருப்பான ஆக்கலுண்டா கொஞ்சம் டார்க் கலர்ஸை போட்டால் தான் ப்ரைட்டாக தெரியும். இவங்க கொஞ்சம் நிறமாக இருக்கிறபடியாக நாங்கள் சாக்லேட் கலர் போட்டாலும் அது வடிவாக தெரியும். இதுக்கு பிறகு நல்ல வடிவாக போட்டு முகத்துக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் ஐப்ரோவை எப்பவும் வரைய வேணும் பாருங்க. அதுக்கு பிறகு இந்த பக்கம் மற்ற பக்கத்தையும் நல்ல வடிவாக அளவாக எடுத்து கொஞ்சமாக போடுவோமாக இருந்தால் நல்லா. எப்பவும் ஆரம்பிக்கும் போது முன் துவக்கத்திலேயே கொண்டு வந்து டக்குண்டு பூசக்கூடாது. அது கணக்க வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு இப்போ இந்த மேக்கின்ற கன்சீலர் எடுத்து இந்த மாதிரி ஐப்ரோன்ற இந்த சைட்டுக்கு நான் நீட் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்தால் தான் ப்ரைட்டாக அது வடிவாக காட்டும். பொறுமையாக ஆடாமல் அசையாமல் பிள்ளையை வச்சு போட்டு செய்யணும். அதை நான் குயிக் வீடியோவில் விட்டபடியாக கொஞ்சம் வேகமாக இருக்கும், ஆனால் நிமிதமாக தான் செய்யணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி 2px ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு பேஸ் மாதிரி அது ஒரு ஐஷடோவிலேயே இந்த மாதிரி லிக்விட் தோண்டை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கடைக்கு போய்க்க கண்டுட்டு வேண்டிட்டேன், அவ்வளோதான். கண்டுபிடிச்சோடனே நான் தயாரிக்கலை. தயாரிச்சிருக்கிற திங்ஸுகளே என்னென்ன இருக்குன்றது தெரியாதது தான் பல மேக்கப் ஆர்டிஸ்ட் குழப்பம். அதுக்கு தான் சொல்கிறது கடைகளுக்கு தெரியணும். சும்மா சும்மா நேரங்கள் கிடைக்குதா ஃபோனை நோண்டி கொண்டு பார்க்காம கடைகளுக்கு தெரிஞ்சால் இப்படி இப்படி திங்ஸுகள் கிடைக்கும். இதெல்லாம் நான் ஒரு கடைக்கு போன இடத்து தான் கண்டேன். அட இது நல்லா இருக்கே என்னோடு வேண்டிட்டு வந்தேன். அதில் எழுதி எல்லாம் இருக்கும் தானே, என்னது என்னது பாவிக்கிறேன்னு. அப்போ வேண்டியது பாவிக்க வேண்டியதுதான். அதை போட்டுட்டு ஷேடோ போடும்போது பாருங்க சூப்பராக இருக்குது. ஷேடோவை போட்டுட்டு அதுக்கப்புறம் முன்பக்கத்துக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லைட் கலராக கொடுக்குறேன். இவருக்கு பட்டர் கலர் சாரி என்னபடியாக நான் கண்ட கலரும் கண்ணுக்கு போடலை. ஒரு பிங்க் மாதிரி கூட போடலை. ஏனெண்டா இவன் அந்த ஒரு நியூடாகவே போடுறேன். ஒரு ப்ரௌன் சேர்ந்த மாதிரி மேக்கப் தான் இவன் அந்த சாரிக்கும் அந்த கண் மேக்கப்புக்கும் ஒரு நல்லா இருக்கமாட்டபடியும் அந்த மாதிரி செய்கிறேன். இப்போ இந்த சைட் பக்கத்தில் என்ன போடுறேன்னா ஒரு லைட் ப்ரௌனோட சேர்ந்து பிளாக்கையும் சேர்த்து அப்படியே பிளெண்ட் பண்ணுறேன். எப்போவும் கண் மேக்கப்பில் அவதானமாக பாருங்க, பிளெண்டிங் பண்ணுறது சரியான முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வடிவாக
இப்போ நீங்கள் உங்களோட கண் மேக்கப்பை பார்த்தே நீங்கள் மேக்கப்பில் எவ்வளவு தூரத்தில் நிற்கிறீங்கன்னா மற்றவங்க பிடிச்சிடுவாங்க. கண் மேக்கப் எப்பவும் ஒரு நல்ல ஒரு இதுக்குள்ளே நீட்டுக்குள்ளே கொண்டு வர வேணும். இதுக்கு பிறகு இது ஒரு லிப்டிக்கை தான் தூக்கி அந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு என்னென்னா என்னவும் வச்சு செய்ய முடியுமன்றது தான் இதில் காட்டுறதுக்குரிய மாதிரி அதை செய்தேன்னா லிப்டிக் குளோ லிப்டிக் உண்டு, அது ஊதா பியூட்டி மார்க்கில் இருந்து அதை எடுத்து அந்த மாதிரி போட்டுட்டு ஷேடோவாக போடும்போது அப்படியே ஒட்டிடுவார். அப்போ சும்மா சாதாரணமாக போடுறதுக்கும் அதை போட்டுட்டு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதையே நீங்கள் ஒரு ப்ரைமரை போட ப்ரைமர் கண்ணுக்கு போடுற ப்ரைமரை போட்டுட்டும் போடலாம், வேறு அது இதுக்குரிய மாதிரியான அந்த ஜெல் இருக்குது அதை போட்டுட்டும் போடலாம். ஒவ்வொன்றும் நாங்கள் பாவிக்கிறத பொறுத்து தான். பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மினுங்குதுண்டு. அது நான் அந்த லிப்டிக்கின்ற குளோவையும் போட்டபடியாக தான் அது அந்த ஒட்டி எங்களுக்கு லாங் டைம் நிற்கும். இல்லை என்ன பார்த்தீங்களா அழகாக வடிவாக இருக்குது. அதுக்கு பிறகு லைனர், லைனர் இப்போ கொஞ்சம் நாளாகவே நான் இந்த தாட் மார்க்லேயே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டுது. அப்போ அதையே வச்சு போட்டுக்கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் ப்ரைடல் லாங் டைம் நிற்க வேண்டிய ஆக்களுக்கு சில பேருக்கு நான் ஜெல் லைனரும் மேக்கிண்ட போடுறேன் நான். மற்றபடி இது அழியாமல் இருக்குது, கன நேரம் பாவிக்குது, தாட் மார்க்கில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் மாதிரி முன்னுக்கு இருக்கும், பாவிக்கலாம். ஒரு மூடாக வச்ச கொண்டு அடக்கண்டு ஹேஞ்ச் இருந்தான், ஆனால் கவனமாக அடக்கண்டு செய்து முடிய பொக்ஸுக்கு வைக்கும்போது மூடி போட்டு வச்சிங்களாண்டா கன நாள் பாவிக்கலாம். ஓகே, இப்போ சின்னனாவும் கீறலாம், முன் கூறாக இருக்கிறபடியாக சின்னனாவும் கீறலாம். பாருங்கள் கண்ணில் பார்க்கவே விளங்குதில்லோ. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரொஃபஷனலாக பழகும்போது ஜெல் லைனரில் பழகினீங்கன்னா நல்லா அவன் கண் நல்ல வடிவாக மேலே பார்க்கும்போது நல்ல இதாக இருக்கிறபடியாக எனக்கு கண் மேக்கப் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இப்படி கீழுக்கு கொஞ்சம் கருப்பு சேர்த்த மாதிரி கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் வடிவாக கூட கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு முகத்தை இந்த மாதிரி கொண்டு பண்ணுறேன். பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌனும் சேர்த்து இந்த மாதிரி சைட்டால் கண் பக்கம் நெத்தி பக்கம் சைட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே செய்கிறேன். அப்படியே மேக்கப்பை செய்து கொண்டு வரைக்க தான் எனக்கு இந்த லுக் ஆட்டியோ லுக் அடிக்குதே என்று பார்த்தா சாதுவாக நயன்தாரன்ற லுக் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் நான் மேக்கப் போடக்கு அப்படி நெச்சு போடுவோம் இல்லை ஒன்றும் செய்யலை, செய்து கொண்டு வரைக்கும் போது அந்த மாதிரி தோணிச்சு. அதுக்கப்புறம் நெச்சேன்னு ஓஹோ இவாக்கு ஒரு நாளைக்கு நயன்தாரா மேக்கப்பில் குறக்கா போட்டு பார்க்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வடிவாக அப்படியே செய்துட்டு அதுக்கு பிறகு சைட்டாக இந்த மாதிரி ஒயிட்டெலாம் கொஞ்சம் போடுறேன். ஏன்டா அப்போ தான் அந்த உள்ளுக்கு போன மாதிரி தெரியும், எங்களுக்கு சொக்கின்ற அந்த கீழ்ப்பக்கம் உள்ளுக்கு போன மாதிரி தெரியணும். வேண்டா ஒயிட்டால் இந்த கீழே ஏறினா ஓகே வடிவாக இருக்கும். அதுக்கு பிறகு மூக்கு, மூக்கு செய்தால் தான் மூக்கு நீளமான மூக்கு காரரோ மொத்தமான மூக்கு காரரோ இந்த மாதிரி போட்டே ஆகணும். என்னென்னா நாங்கள் ஃபவுண்டேஷனில் போட்டு அவங்கள்ட்ட சேப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் மறைச்சிடுவோம். அப்படியே ஃபவுண்டேஷனை போட்டோன்னா அப்படியே பும் பும்ன்ற மாதிரி முகம் வந்துடும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் சேப் எடுத்தால் தான் வடிவு. அப்போ அதுக்காக சில பேர் எப்படினா அவங்களுக்கு ஆல்ரெடி மூக்கு நீளமாக இருக்குதானே அது செய்ய தேவையில்லையென்று சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் போட்டு அப்பி போடுறோம் எல்லாத்தையும். அதால் நாங்கள் இந்த முறையில் படிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டெப் செய்தோம்னா தான் அந்த மேக்கப்பின் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அப்போ அதுக்காக செய்தே ஆகணும். இப்போ மெக்கில் இருந்து லைனர், லைனர் இல்லை இது ஒரு லிப்டிக் தான், நான் லைனராக இப்போ கொஞ்சம் காலமாக பாவிச்சு கொண்டு இருக்கிறேன். ஓகே, அதை இந்த மாதிரி சொண்ட இப்போவும் வாயை லிப்டிக் அடிக்கும்போது மூடி இருக்கும்னு சொல்லணும். பிள்ளை ஏதாவது கதைக்க துவங்கினா வாயை மூடுங்கோன்னு சொல்கிறதுக்கு இதுதான் ஒரு சந்தர்ப்பம். சரியா, அப்போ மூடுங்க வாயன்னு போட்டு வடிவாக லிப்டிக் அடிக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு நான் அடிக்கிற செஃபோராவின் லிப்டிக், இந்த கலர்ஸ் கொஞ்சம் பொதுவாக போடக்கூடிய மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நான் லைவ்ல எல்லாம் எனக்கு லைவ்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு நியூட் மாதிரியே இருக்குது, இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக வடிவாக போட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் க்ளோ. இப்போ நான் முதல் போட்டேனே இந்த ஊதா என்னது ஊதா பியூட்டியில் வருது இல்லை, டக்கு டக்குன்னு பேர்களும் பயக்க வருது இல்லை, அதுதான் மெயின் பிரச்சனை எங்களுக்கு. ஊதா பியூட்டி மார்க்கில் ஒரு ஷடோவுக்கு மேலே போட்டேன் அந்த மாதிரி ஒரு லிப்டிக் க்ளோவை எடுத்து அடிச்சு விட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும், இந்த காஞ்ச மாதிரி லிப்டி இருக்காமல் இதாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி சேவ் பண்ணுறேன். அந்த இப்படி போடும்போது சைட்டில் ரெண்டு லிப்டிக்கள் எல்லாம் அழிஞ்சு நல்ல ஒரு இதாக வரும். பாருங்கள் செய்து முடியுது. அதுக்கு பிறகு ஊதா பியூட்டியிலிருந்து இப்போ நான் ப்ளஷ் போட்டு அதுக்கு பிறகு இதுவும் போடுறேன் ஹைலைட், ஹைலைட்டு லைட்டாக இந்த மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி அவன் முகம் கொஞ்சம் பளபளக்க துவங்கிடுச்சு, அப்போ கொஞ்சமாகவே ஹைலைட் போட்டு இப்போ முடிச்சாச்சு. இந்த மேக்கப் லுக் தான் இண்டை செய்து காட்டேன். நான் ஹேர் ஸ்டைல் செய்து காட்டேயில்ல, சாரி நிறைய ஹேர் ஸ்டைல் செய்து காட்டியிருக்கிறேன் தானே இந்த மாதிரி லுக். இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். இவ்வளவு நேரம் என் வீடியோவை இருந்து பார்த்ததுக்கு நன்றி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு ஒரு கமெண்ட்ஸும் போடுங்க. எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, இன்னும் என்னென்ன வீடியோ வேணும் என்ன மாதிரி போடுங்க. ஓகே, நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி. பை பாய்.